ஸ்ரீமத் ராமாயணத்துல நெஞ்சை நெகுர வைக்கும் நிகழ்ச்சிகள் இரண்டு. அக்னி பரீட்சை என்று எல்லா உபன்யாசகரும் இந்த உபன்யாசத்தை பண்ணுகிறார்கள். அது என் வேடிக்கையாக சொன்னேன், அக்னி பரீட்சையா அல்லது அக்னிக்கு பரீட்சையா? அடியரை பொறுத்தவரையில் அக்னிக்கு தான் பரீட்சையை தவிர சீதைக்கு அக்னி பரீட்சையா அல்ல. இன்று உலகத்தில் பல அதிசயங்களை சொல்றோம், செவன் மண்டல் சப்தால் அப்படி பிரமாணமா சொல்லிட்டு இருக்கோம். இயற்கையை வெல்லுகின்ற ஆற்றல் ராமனுக்கு இருந்தது, சீதைக்கு இருந்தது. அது ஸ்ரீமத் ராமாயணத்தில் திரண்ட கருத்து. எங்கேயாவது ஒரு கல் பெண் ஆகுமா? எந்த வரலாறு இருக்கிறதா? ராமாயணத்திலே மட்டும்தான் ஒரு கல் பெண்ணாகி இருக்கிறது, அது அகலிகை சாப மோசனம். எங்காவது எந்த இலக்கியத்திலாவது கடலை அணை கட்டினார்கள் என்று வருகிறதா என்று பார்த்தால், கடலுக்கு அணை போடுவதா? கடலுக்கும் அணை போட்டவன் ராமன், இயற்கையை வென்று காட்டியிருக்கிறான். சீதை மூன்று இடங்களிலே இயற்கையை வென்று விடுகிறார். சுந்தரகாண்டத்திலே ஆஞ்சநேய சுவாமியனுடைய வாளிலே நெருப்பகித்த உடனே செய்தியை அறிந்த பிராட்டி உபதஸ்தே விசாலாட்சி, ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஸ்லோகத்தை, அக்னி பகவான பார்த்து யத்யஸ்தி பதிசுஷ்ரூஷா யத்யஸ்தி தலிதம் தபஹா யத்யஸ்தி ஏகபத்னித்வம் சீதோ பவ ஹனுமதஹா, நெருப்பே நீ அனுமனுக்கு குளுமையாக இருக்க வேண்டும். நெருப்பை சுடாதேன்னு சொல்லலங்க. யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் நேச்சர். சுடுவது உனது இயல்பு. எனது கற்பின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் என் நாயகன் வார்த்தையை பின்பற்றியவர் உண்மையால். அவரை தவிர வேறு யாரையும் மனதினாலே நினைக்காதவர் என்பது சத்தியமானால், அவரும் ஏகபத்னி விரதம் என்பது சத்தியமானால், நீ குளுமையாக இருக்க வேண்டும். அக்னி பகவான் குளுமையாக இருந்தான். அடுத்து இரண்டாவது நிலை பார்க்க போகிறோம். இளைய பெருமாளை அழைத்து நீ சிவையை மூட்டு என்று பிரார்த்தி சொன்னாள். நேற்று தினம் பார்த்தோம், அக்னி கொழுந்துவிட்டு எரிகிறது. பிராட்டி சக்கரவர்த்தி திருமகனை ஏறிட்டு பார்க்கிறார், எதிரில் போய் நிற்கிறார். அசோமுகம் சிதோராமம், ராமனுக்கு எதிரே போய் நின்று ததஹா கிருத்வா பிரதக்ஷிணம், சக்கரவர்த்தி திருமகனை வலம் வந்து உபாவர்த்தத வைதேகி அக்னியை நோக்கி சென்றால், நித்தியமானம் உதாசனம் பற்றி எரிகின்ற இந்த அக்னியை நோக்கி சென்றாள். அக்னியை பார்த்து சில வார்த்தைகள் சொன்னாள். யதாமே ஹிருதயம் நித்யம் ந அபசர்பதி ராகவாத் ததா லோகஸ்ய சாட்சி மாம் சர்வத்து பாத்து பாவகஹா. ஹே அக்னி பகவானே, எனது இதயமானது ராமனைத் தவிர
வேறு எங்கும் எப்பொழுதும் சென்றதில்லை என்பது சத்தியமானால் இந்த உலகத்திற்கு ஒரே சாட்சியாக இருக்கின்ற அக்னியே உன்னை நான் பிரவேசிக்கப் போகிறேன், சர்வத்து பாத்து பாவகா, என்னை எல்லா நிலையிலும் இந்த அக்னியானது காப்பாற்றட்டும். யதாமே சுத்த சாரித்ராம் துஷ்டாம் ஜானாதி ராகவஹாம் ததா லோகஸ்ய சாட்சி மாம் சர்வதா பாத்து பாவகா, நான் மனதினாலும் வாக்கினாலும் தூயபடு என்பது சத்தியமானால் இதுவரையில் நான் வளர்ந்த வாழ்க்கை இருக்கிறது அது கணவனை விட்டு பிரியாத பதிவுகையாக வாழ்ந்தது என்பது சத்தியமானால் என்னை ராகவன் மனவார பிரியவர்கள் என்றது நினைக்காதது சத்தியமானால் ததா லோகஸ்ய சாட்சி, உலகின் சாட்சியாயிருக்கின்ற அக்னி பகவானே மாம் சர்வதா பாத்து, என்னை எல்லா நிலைகளிலும் காப்பாற்று. கர்மனா மனசா வாச்சாம், எனது செயலினால் எனது மனதினால் எனது வார்த்தையினால் யதா நான் அதிதராம் யகம், ராமனை மீறியவள் இல்லை என்பது சத்தியமானால் ராகவம் சர்வ தர்மஜம், என் நாயகன் எல்லா தர்மங்களையும் அறிந்தவர் என்பது சத்தியமானால் ததா மாம் பாத்து பாவகா, என்னை இந்த அக்னி பகவான் காப்பாற்றட்டும். ஆதித்யோ பகவான் வாயு, ஹே சூரியனே நீ சாட்சி, ஹே காற்று தேவனே நீ சாட்சி, திசகா சந்திரஸ்ததை வச்சா திக்பாலகர்களே நீங்கள் சாட்சி, பின்னிலே திரிகின்ற நிலவே நீ சாட்சி, பகல் சாட்சி அரஸ்டாபிதா சந்தே, பகல் இரவு சந்தியா காலம் இந்த மூன்று காலங்களும் சாட்சி, பிருத்திவி ததா இந்த உலகம் இருக்கிறதே அது சாட்சி, யதா அந்யேபி விஜானந்தி எனது கற்பின் நிலைமையை இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்தும் அறிவார்கள் என்பது சத்தியமானால் அடே எங்கப்பா, எங்க அம்மா தான் சொல்ல முடியும், சீதை ஒருத்தி தான் சொன்னான். இந்த உலகத்திலேயே அக்னியை பார்த்து தேவதைகளை பார்த்து அவ நெஞ்சே சுடும்படிய வார்த்தைகளை சொன்ன ஒரு கேரக்டர் என்று சொன்னா அன்கம்பேரபிள் கேரக்டர். படிக்கிட்டே இந்த காவியம் எவ்வளவு பெரிய காவியம், அதெல்லாம் சீதாயா சரித்திரம் மகத்து, ராமனுடைய காவியமே பெருசு, தர்மத்தை காப்பாற்றினால்தான் எங்கேயாவது இயற்கையை பார்த்து இவ்வளவு சீற்றத்தோட நீங்க எல்லாம் சாட்சி. விஜயானந்தி ததா சாரித்ர சம்யுதாம், நான் நல் நடத்தை உள்ளவள் என்பது சத்தியமானால் என்னுடைய வரலாறு இருக்கிறதே அது புனிதமானது என்பது சத்தியமானால் நீங்கள் எல்லோரும் சாட்சியாக இருக்கிறீர்கள், உங்களை சாட்சியாக வைத்து அக்னியிலே நான் இறங்குகிறேன், இந்த அக்னி பகவான் என்னை எல்லா நிலைகளிலும் காப்பாற்றட்டும். ஏவம் முக்துவா து வைதேகி, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு பிராட்டி பரிக்கிரம்ய ஹூதாசனம் அக்னியை பிரதட்சிணமா வந்தாலாம், விவேத ஜுவலம் தீர்த்தம் பற்றி எரிகின்ற அந்த அக்னியிலே தான் விழுந்தாள். எப்படி இருந்தது தெரியுமா, பவித்ரோத்சவம் பண்ணும் காலத்தில் கடைசி நாள் அன்று பூர்ணாகுதி பண்ணுகிறோமே, அப்பொழுது பூர்ணாகுதி பண்ணும்போது பட்டு துணையிலே எல்லாவற்றையும் முடிந்து பூர்ணாகுதி பண்ணுகிறோமே, அது இங்கேதான் ஆரம்பம். நிஷங்கே நந்தராத்மனா, மனதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஐ ஆம் ஆஸ் பியூர் அஸ் இட் குட் பி அப்படின்ற மாதிரி
நான் இங்கிலீஷ்ல வேற எழுதியிருக்கேன் இந்த டிரான்ஸ்லேஷனை. நான் என்ன ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அது. இங்க தாயாருடைய பெருமை பேசுறதுன்னா இந்த ஆறு ஸ்லோகம் போறோம். அதனாலதான் லிங்கி விட்டான்னு ஒருத்தன் சைனாக்கார, அவருடைய விஸ்டம் ஆஃப் இந்தியா அண்ட் சைனான்னு புக் எழுதியிருக்கான். He has written 16 pages on the character of Sita. 16 பக்கம் அவன் எழுதியிருக்கான் சார். நாம என்னமோ ராமாயணம் படிச்சு விட்டோம், ராமாயணம் உபன்யாசம் பண்றோம். We are nothing before those people. They study Ramayana like anything. நம்ம படிக்கல, நம்ம ஜபாச்சின்னு உட்காந்துருக்கோம். மிக பெரிய பொக்கிஷன் நம்ம கிட்ட இருக்கு. அப்சல்யூட்லி வி ஹேவ் ஃபெயில்ட் இன் தட் ஆஸ்பெக்ட். ராமாயணத்தை ஒழுங்கா படிக்காத நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு. ஒரு ப்ரோபகேட்டட் இட் ப்ராப்பர்லி. இந்த உலகத்தை ராமாயணத்தை முறையா நாம பரப்பி இருந்தோம்னா அந்த உலகம் எங்கேயோ போயிருக்கும். அதே எங்க அம்மாவுடைய வார்த்தைகள்லாம் இருக்க அப்படியே நெருப்ப கூட பயங்கரமான வார்த்தைகள். நெருப்பு சுத்தா மருந்து போட்டுடலாம். தாயாருடைய வார்த்தைகள் நெருப்ப விட வேகமான வார்த்தைகள். சதுசுகூதம் விசாலாட்சி, தேவர்கள்லாம் பாக்கிறா, கந்தர்வர்கள் பாக்கிறா, நாகர்கள், யக்ஷர்கள், அரக்கர்கள் எல்லாரும் பாக்கிறா. பிரதிசந்தி முதாசனம், பற்றி எரிகின்ற நெருப்பிலே விழுகின்ற பிராட்டியை எல்லோரும் பார்த்தார்கள். எல்லோருக்குமே ஒரு பயம், எல்லோருக்கும் ஒரு பக்தி. பூர்ணாவதி சமயத்தை நாம் கையை கூப்பிடுகிறோமே அதுபோல விஷயாக தேவகந்த அல்வாக்க யஜ்ஞே பூர்ணாகுதேமிவா. யாகத்திலே பூர்ணாவதியை பார்க்கும் பொழுது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கையை குப்புமா போலே தன்னையே ஆகுதியாக கொடுத்தேன். தாயாரை பார்த்து இந்த உலகமே வியந்தது. உலகிலே இருக்கிற அத்தனை பேர்களும் கைகூப்பினார்கள். தேவேந்திரன், பிரம்மா முதலானவர்கள் நடுங்கினார்கள். இந்திரன் ஓடி வருகிறான். ராமா, தாயாருக்கு இப்படி ஒரு நிலையா? நீ யார் என்பதை மறந்து விட்டாயா? கர்த்தா சர்வஸ்ய லோகஸ்ய, இந்த உலகத்திற்கு கர்த்தா நீ. நீதான் எல்லாவற்றையும் செய்வன். சிரேஷ்டஹா ஞானவிதம் விபு, அறிவிலே சிறந்தவன், எல்லோரிலும் சிறந்தவன் நீ. அங்கெங்கே நாதபடி எங்கும் நிறைந்திருப்பவன் நீ. உபேட்சசே கதம் சீதாம், அப்படிப்பட்ட நீ திராட்டியை இப்படி வெறுக்கிறாயே நியாயமா? திராட்டினுடைய புனிதத்தன்மையை இப்படி வெறுக்கிறாயே நியாயமா? பதந்தியும் ஹவ்யவாகனே, தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டாமா? வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறாயே நீ. என்ன சாதாரண மனிதனா? தெய்வமாகிய நீ இதை பார்த்துக் கொண்டிருப்பது நியாயம் அல்ல. கதம் தேவஜன சிரேஷ்டம், தேவ கூட்டத்தின் தலைவராயிருக்கின்ற எம்பெருமானே, ஆத்மானம் நவமுத்தியசே, நீ யார் என்பதே உனக்கு நினைவில்லையா? நீ சர்வேஸ்வரன் என்பது நினைவில்லையா? உன் தேவி அவள் என்பது நினைவில்லையா? எங்களை காப்பாற்றுவதற்காக வந்தாயே நினைவில்லையா? இப்படி நீ மனிதன் போல் நடந்து கொள்ளுகிறாயே என் அப்பனே, இது அந்நியாயம் என்று தேவேந்திரன் சோத்திரம் பண்ணான். உலகத்திலே அந்தே ஜாதோ மத்தியே துஷ்யசேச்ச பரந்தபா, ஆதியும் நீ, அந்தமும் நீ, இடையும் நீ, தோற்றமாய் இருப்பவன் நீ, வளர்ச்சியாய் இருப்பவன் நீ, லயமாய் இருப்பவன் நீ. ஜென்மாதிகாரன் வந்து ஸ்ரீபாஷ்யத்துல மிகப்பெரிய சப்ஜெக்ட். என்ன ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதி வேணா உட்கார்ந்து கிராடா பண்ணுவான்றா? நான் சொன்னேன், ஸ்ரீபாஷ்யத்துக்கு அடி எடுத்து கொடுத்ததே ராமாயணம் தான். அந்தே சாதோ மத்தியே சா, ஆதியும் நீ, முடிவும் நீ, மத்தியமும் நீ, திருஷ்யசேஷ பரந்தபா, நீதான் காணப்படுகிறாய். உலகின் ஆதியும் நீ, உலகின் மத்தியிலே இப்போது காணுகின்ற வாழ்க்கை நீ, பிரளய காலத்திலே அந்திம காலத்திலே பிரளயமாக மாறுபவன் நீ.
அப்படிப்பட்ட மூன்று காலங்களுக்கும் எதிர் தலைவராக இருக்கின்ற உபேட்சத வைதேகி ஸ்திதியை இப்படி உபேட்சிக்கிறாயே மானுஷா பிராகிருதோ யதா ஓ மனிதர்கள் உபேட்சை பண்ணினார்கள் என்று சொன்னால் நியாயம். நீ சர்வேஸ்வரன் அல்லவா, நீ இப்படி செய்யலாமா என்று தேவேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணார். எம்பெருமான் ஒரு கேள்வியை கேட்டார், ஏ தேவேந்திரா, என்னை இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லை. அப்ரவீது திருசிரேஷ்டான எல்லா தேவர்களையும் பார்த்து ராமன் சொன்னான், ராமோ தர்ம பிரதாம்பரஹா, என் அப்பன் தான், தர்மத்தை காப்பாற்றணும்னு என் ராமன் தான். ஆத்மானம் மானுஷம் மன்யே, ஏ தேவேந்திரா, நான் யார் தெரியுமா? நீ சொல்ற மாதிரி அக்னி அந்தம் எல்லாம் இல்லாதவன் இல்ல, நான் மனுஷன்டா. என்னை நான் மனிதனாக நினைக்கிறேன், குறிப்பாக தசரதன் மகன் என்று சொல்லிக் கொள்வதில் தான் நான் பெருமை அடைகிறேனே தவிர, நீ என்னை தெய்வம் என்று சொல்லுவதனால் நான் பெருமை அடையப் போவதில்லை. தேவேந்திரா, உன்னை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சோகம் எத்தகம் இந்த பகவான் பகவான் எல்லாம் சொல்லிருந்துக்கீங்களே, எங்கேயாவது நான் பகவான் சொல்லிருக்கேனா? நான் பகவானுடைய குணங்கள் எங்கிட்ட உண்டு அப்படின்னு எங்கேயாவது நிரூபிச்சிருக்கேனா? பல இடங்கள்ல மனுஷனா தானே வந்திருக்கேன், என்ன போய் நீங்க தெய்வம் தெய்வம் சொல்லு, நானும் தலையாட்டு ஆமா ஆமா நான் தெய்வம் தான் அப்படின்னு சொன்னா, இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கை போய் என்னை பொய்யராக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? தர்ம பிரதாம் வரஹா, சங்கல்பம் செய்து கொண்ட மத்ஸ்யாமி மானுஷே லோகே, உலகில் மனிதனாக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு மண்ணிலே அவதரித்தேன். என்னை பொறுத்தவரையில் கடைசி வரையில் மனிதனாகவே வாழ்ந்து, என்னை தெய்வம் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் எண்ணம், ஆனால் ஒருபொழுதும் என்னை தெய்வம் என்று நினைக்கவே இல்லை. குரத்தாழ்வான் ஒரு சுவாமி அசிமானுஷ்தவம் அப்படின்னு பண்ணிருக்கார், அதுல கேள்வி கேட்கிறார், என்னப்பா பகவான் இல்லே பகவான் இல்லே மனுஷன் தான் சொல்றியே, ஒரு பறவைக்கு மோட்சம் கொடுத்தே சாதாரண மனுஷன் பண்ற காரியமா? ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்தே இல்லையோ, மோட்சம் கொடுத்த அதிகாரி யாரு? பகவான் தானே. நீ பகவான் காட்டலையா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்ற, நீ உன்னுடைய சத்தியத்தினால்தான் அவனுக்கு மோட்சம் கொடுத்தேன்னு எனக்கு தெரியும்டான். நான் இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை சத்தியமாக இருந்தால் அந்த சத்தியத்தின் பேரில் ஆணை இருக்கிறேன், நீ மோட்சத்திற்கு போ. அதான் ராமாயணத்துல தி வெரி டாக்டர் தமிழகிட்ட கூக்காரர் பார்த்தவன் ஒவ்வொரு சோகமும் அனுபவிச்சவன், நான் தர்மாத்மா என்பது சத்தியமானால் சத்தியவது என்பது சத்தியவா, என் சத்தியத்தின் மீதான என் தர்மத்தின் மீதான இவேன், என் தர்மத்தின் பலன் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நீ மோட்சத்திற்கு போ அப்படிதான் சொன்னான். ஆகையினாலே தான் தெய்வம் என்பதை ஓரிடத்திலேயும் ராமன் காட்டிக் கொள்ளவில்லை. இப்படி பேசிட்டு வெறும் இருக்கலாமோ இல்லையா? நம்மால வெறும் இருக்க முடியாது, அதுதான் இந்த ரொம்ப பண்ணியாசம். ஆத்மானம் மானுஷம் மன்யே, என்னை மனிதனாகத்தான் நான் கருதுகிறேன் ராமன் சொன்னானா இல்லையா? இப்ப மனுஷன் சொன்ன பிற்பாடு அவனுக்கு சன்னதிகள் தான் ஏற்பாடு பண்ணி திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கல, அவன் சங்கல்பத்துக்கு விரோதமான காரியமா இல்லையா? எப்படி திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்ட்டு மதுராந்தகத்துல கேள்வி. அண்ணா சுவாமியா அநியாசிக்க கேள்வி கேட்கிறான் நம்ம மனுஷன், சொன்ன இதுக்கு பதில் இருக்கு, இதுக்கு பதில் ராமாயணத்திலேயே நாளைக்கு பட்டாபிஷேகத்தின் போது சொல்லப்படாத
உங்களுக்கு ராமாயணத்துல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா யூ ஹாவ் டு ரெஃபர் ராமாயணம் ஓன்லி, வேற எங்கேயும் நீங்க தேட முடியாது. ஒவ்வொரு ஸ்லோகமா வாஷதான் இதுக்கு இங்க இருக்கு, இதுக்கு இங்க இருக்கு, இதுக்கு இங்க இருக்கு புரிஞ்சுக்க முடியும். அனைத்தோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அநேக பேர் ராமாயணம் படிக்கிறா, பாராயணம் பண்றா, அநேக பேருக்கு ராமாயணம் தெரியும். பட் ஸ்டடிங் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஆஃப் வால்மீகி இஸ் குவைட் டிஃபரண்ட் ஃப்ரம் லேர்னிங் எ திங். ராமாயணத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறது வேற, ஸ்டடி பண்றது வேற. அடையாளம் வந்து ஸ்டடிட் இன் லைக் எனி திங். ராமாயணத்தை ஹூ கார்னர் பார்க்கறா, அதான் சுவாமி சொன்னார். ராமாயணம் கேட்கணும்னா வீராவுத்திரத்தை கேட்கணும்ன்ற காரணமே ஒவ்வொரு அக்ஷரத்துமே என்ன அர்த்தம் தெரியாது. எனக்கு பல புஸ்தகங்களை ரெஃபர் பண்ணி ஆனா ராமன் சொல்றான், ராம் ஆத்மானம் மானுஷம் மன்னே, ஏ தேவேந்திரா நான் மனுஷன்தான், தெய்வம் இல்லை. உடனே பிரம்மா பார்க்கிறார், இதான் ஒரே பிடிவாதமா நான் மனுஷன்தான் சொல்லியிருக்கிறாப்பா. பகவான் நாராயணோ தேவகா, சுவாமி போற நடிச்சது நீ நாராயணன்னு எங்களுக்கு எல்லாம் நன்னா தெரியும். ஸ்ரீமான் சக்கராயுத பிரபு, சக்கராயுதம் ஏந்தி இருக்கின்ற பிரபு அப்படிங்கிறது நன்னா தெரியும். அது மாத்திரம் இல்ல, ஏகோவரம் ஒற்றை கொம்பை உடைய ஸ்வேதவராகமாக அவதாரம் பண்ணவன் நீ. ஸ்வேதவராகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பண்டிகைலாம் இல்ல, யாரோ ஒரு பெரிய உபன்யாசகர் டிவியில் உபன்யாசம் பண்றார், மானமிலா பன்றியா அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அர்த்தம் சொல்றார், எம்பெருமான் மற்ற பன்றிகளோடு பன்றியா விளையாடின்றதுதான் எனக்கு வந்த கோபம் இருக்க, ஸ்வேதவராகம்னு நல்லா இருக்கு. சாதாரண வெளிநாட்டுல வாழ்க்கிற வெள்ளை பன்றி இருக்கு இல்லையா, அது வெளியில சுத்தாது, அது மக்காதோளம் தான் சாப்பிடும். அந்த பன்றியே எப்படின்னு சொன்னா சுவேத வராக கல்பம்னு பேரு. எம்பெருமா மற்ற பன்றிகளும் தெரியாது, தமிழ் சரியா படிக்கல. மானம்னா பெருமை, தன் பெருமையை பார்க்காமல் பன்றிகை அவதாரம் பண்ணானே ஏளனம் பண்ண போறானே அப்படின்னு நினைக்கிறியா. காரியம் முக்கியம், உலகத்தை கொண்டு வரணும். ஏகிருஷ்ணம் ரெண்டாவது சொன்ன முதல் முதல்ல பேசின பெருமாள் வராக பெருமாள் தான். மத்யாவதாரத்திலையும் கூர்மாவதாரத்திலையும் பேசியிருந்தா வரலாறு இல்ல. ஆனா இங்க வராகவதாரத்துல விராட்டி கிட்ட உரையாடி இருக்கான், விராட்டியத்தை சம்பாதிச்சது அதுதான் விஷ்ணு ஸ்மிருதியா இருக்கு. விஷ்ணு ஸ்மிருதிய படிக்கணும் எல்லாரும், யாராலையும் படிக்க முடியாது. எத்தனை வகையான பாவங்கள் உண்டு பட்டியல் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா விஷ்ணு ஸ்மிருதியை தெரிஞ்சுக்கணும். இந்த பாவங்களுக்கு என்ன பிராயசித்தம்னு தெரிஞ்சுக்கணும்னா விஷ்ணு ஸ்மிருதியை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் விஷ்ணு ஸ்மிருதி தான் ஆதாரம். வராக கர்ம ஸ்லோகம் அங்கதான் வந்தது. ஆகையினாலே அப்படி ஏக சிங்கனா இருக்கின்ற ஞானம் எம்பெருமானுக்கு ஞானத்தினுடைய வடிவமா இருப்பதான் ஞான பிரகாஷன். அவன் திருக்கடன்மலையில எம்பெருமான் போவராக எழுந்து விளையிருக்கிறானே, எங்க குல தெய்வம் ஞானத்துக்கு காரணம் தான். வீராவதாருடைய எழுத்துக்கள்லாம் நன்னா இருக்கிறதுக்கு காரணமே ஞானபிரான் தான். ஈராவரம் சரோவர தீட்சிதர், ஈராவரம் வெங்கட தீட்சிதர், ஈராவரம் சம்பத் தீட்சிதர், இப்படி எங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் பரிணமிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் ஜெகஸ்ருங்கோவராகத்வம், ஒற்றை கொம்பளுடைய ஞானபிரானாய் இருக்கின்ற வராக பெருமாள் நீ. பூதாபோவியதபத்னஜித்து, உலகத்திலே இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் தோற்றமாய் முடிவாய் இருப்பவன் நீ. லோகானாம் தம் பரோ தர்மா, உலகத்துல மிகப்பெரிய தர்மமே நீதான், எங்களுக்கு நல்லா தெரியும். விஸ்வசேன சதுர்புஜா, நீதான் சேனை முதலிகள்,
நீதான் வில்ல ஏந்திருக்கின்ற சாங்க தன்வா, நீதான் ரிஷிகேசன், புலன்களை எல்லாம் அடக்கி வைக்கும் ஆற்றல் உடையவன். ரிஷிகேசன் சொன்னா புலன்களாகிய குதிரைகளை அவர்கள் இஷ்டப்படி பட்டி மேய விடாமல் அடக்கி வைத்திருக்கும் ஆற்றல் உடையவன். புருஷஹா, புருஷன்னு சொன்னா பகவான் நீ ஒருத்தன்தான், புருஷோத்தமஹா, இதெல்லாம் அப்படியே ஸ்ரீபாஷ்ய வசனங்கள். புருஷோத்தமன்னா யாரு அப்படின்னு கேள்வி கேட்கறது, புருஷன்னா யாரு, உத்தமன்னா யாரு, புருஷோத்தமன்னா யாரு அப்படின்லாம் விசாரம் பண்றது ஸ்ரீபாஷ்யத்துல. கல்யாண குணங்கள்லாம் நிரந்தர பெற்றவன் நீ புருஷோத்தமன். அஜிதஹா, யாராலும் வெல்ல முடியாதவன். கத்ரதுகு, கத்திய வைத்திருப்பவன். விஷ்ணு, எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவன். கிருஷ்ணஸ்தெய்வா, நீதான் கிருஷ்ணன். கிருஷ்ணன்னா கிருஷ்ணாவதாரம்னு நினைக்கப்படாது. கிருஷ்ணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. கரியரிடம் உடையவன். அது மட்டுமல்ல, பிருஹத் பலஹா, மிகப்பெரிய பலம் உள்ளவன் நீ. தொந்தாரய விபூதானி, முழுவதையும் நீ தான் தாங்குகிறாய். பழைய காலத்திலே எல்லாவற்றையும் தாங்கினவன் நீ. பிருத்திவியின் சர்வ பர்வத்தானு, அப்படியே உலகம் எப்படி இருக்கோ அப்படியே உண்டு, அப்படியே வயிற்றிலே அடக்கி எவ்வாறு உண்டாயோ அப்படியே வெளியிலே கொண்டு வந்து அகடித்த கடனா சாமர்த்தியம் சொல்லுவா. நீ ஒருத்தான் பண்ண முடியும். வயிற்றுக்குள்ள போன பிற்பாடு அந்த வஸ்துக்கள்லாம் ஒரு மாற்றம் அடையாம உண்ட மாதிரியே உமிழ்ந்திருக்கிறாயே நீ. இந்த காரியம் நீ ஒருவன் தான் செய்ய முடியும். அந்த பிரதித்தியாக அவர்களின் பழைய காலத்திலே பொங்கி எழுகின்ற கடலா இருப்பவன் நீ. எனவே நீதான் சர்வேஸ்வரன் என்று எல்லாரும் சோத்திரம் பண்ணான். எம்பெருமான் திராட்சி அக்னிலேருந்து வந்த உடனே திராட்சி செய்திருந்தான், லோக அபவாதம்னு ஒண்ணு உண்டு, ராமன் சீதையை அப்படியே ஏற்றுத்தான் எவனாவது சொல்லிடுவா, அந்த லோக அபவாதத்துக்காகத்தான் நான் இவ்வளவு பொறுமையா இருந்தேனே தவிர சீதையை போய் நான் சந்தேகப்படுவனா, நான் என்னையே சந்தேகப்பட்டாலும் பண்றாம தவிர சீதையை சந்தேகப்பட முடியாது. உடனே விண்ணிலே பித்ருலோகத்திலேருந்து தசரதன் வந்திருந்தானா, தசரதனை பார்த்து தசரதன் இவர் ஆசீர்வாதம் பண்ண, அதுக்கப்புறம் புஷ்பக விமானத்தை கொண்டு வர சொன்னான். புஷ்பக விமானம் வந்தது. புஷ்பக விமானத்தில் ஏறதுக்கு முன்ன எம்பெருமான் பிரம்மாவை கூப்பிட்டாராம், இந்த வானகங்கள்லாம் மறைஞ்சுபட்டுருக்குல்ல, இதெல்லாம் எதா முதல்ல எப்படி இருந்தோம், எல்லா தேவதசியோடு இருக்கணும் அப்படின்னா எல்லா வானகங்களும் உயிரோடு எழுந்தது. எம்பெருமான் லங்கையிலிருந்து கிளம்பி அயோத்திக்கு வரப்போறான். நாளை தினம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம், 35 ஸ்லோகம் மொத்தம் அது. நாளைக்கு பட்டாபிஷேகத்தை முடிக்க போறோம். நாளைக்கு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே அதெல்லாம் 4 பேரும் கூப்பிட்டு சாதம் போகும். பட்டாபிஷேகம் பண்ண ஒரு 4 பேருக்கு சாதம் போறது ரொம்ப முக்கியம். அதனால எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால ஏறக்குறைய 60 நாட்கள், 60 வேலைகளை பேசி இருக்கிறோம் நினைக்கிறேன். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் நாளைய தினம் பட்டாபிஷேகத்தோடு தலை கட்டுகிறோம்.